இப்போ நம்ம பார்க்குறது திருக்கை மீனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். திருக்கை மீனுடைய மருத்துவ குணம், அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், நம்ம வீட்டில் வந்து குழம்புகளில் எப்படி நம்ம அதை பயன்படுத்தினா என்ன வகையான மருத்துவ குணம் அதில் கிடைக்கும், அதோடைய நன்மை தீமைகளை பற்றி பதிவு பண்ணுறதுக்காண்டி சித்தா டாக்டர் வந்திருக்காங்க. இப்போ வந்து அதை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சொல்லுங்கள். திருக்கை மீன் ஹைப்போலோபஸ் சஃபன் குணம். திருக்கை மீனை தின்பவருக்கு வாத தாதுவும் சுக்கில தாதுவும் அதிகரிக்கும். வாத தாதுவும் சுக்கில தாதுவும் அதிகரிக்குன்னு இருக்காங்க. வாத தாது அதிகரிச்சா என்ன செய்யும், நோய் வரும். சுக்கில தாது அது அதிகரிச்சோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆ சொல்லுங்க. இன்னும் பைத்தியமும் வீக்கமும் நீங்கும். பைத்தியமும் வீக்கமும் நீங்கும், நல்ல விஷயம் நடக்கும். அப்போ பைத்திய ரோகம் பிடிச்சவங்க வந்து இந்த மீன் வந்து சாப்பிட்டா நல்லதான், அது வந்து தெரிஞ்சுக்கிடணும் நம்ம. ஏன்னா என்ன காரணம்னா, மீன் சாப்பிட்டு பைத்தியம் நீங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் நிறைய அறிவாளிகள் வைப்பாங்க. நீங்கும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க சித்தர்கள். அதுதான் இப்போ நம்ம டாக்டர் படித்து அவங்க புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து திருப்பி படிங்க டாக்டர். திருக்கை மீனை தின்பவருக்கு வாத தாதுவும் சுக்கில தாதுவும் அதிகரிக்கும். சரி. இன்னும் பைத்தியமும் வீக்கமும் நீங்கும். நீங்கும். அடுத்தது உபயோகிக்கும் முறை. இதனை பாகுபடி சமைத்துன்னா இச்செயலில் கூறப்பட்ட குணங்கள் யாவும் உண்டாகும். இவ்வளோ இது பண்ணுது அப்படின்னா பைத்திய தோஷம் நீங்கினாலே வந்து நிறைய பேர் ரிலீஃப் ஆயிடுவாங்க. ஹை ப்ரெஷர் ஆகி மென்டல் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து பயங்கரமான பிரச்சனையில் அந்த ப்ரெஷர்னால ஓவர் தாக்கத்தினால பித்தம் 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 பித்தம்னு சேர்ந்து 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 அவங்களுக்கு பைத்திய தோஷமே வந்துடுது. அதில் இருந்து நீங்கினாலே போதும். வீக்கம் உடம்புல வந்து நீர் போட்டு வீக்கம் வர்றது, கேஸ்னால வீக்கம் வர்றது, அது போக என்னென்னா கெட்ட நீர்கள் வந்து உடம்புல தங்கி வீக்கம் வர்றது, இந்த மாதிரி வீக்கங்களை ஃபுல்லாமே வாட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு இந்த திருக்கை மீன், அது பேரே திருக்கை மீன் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திருக்குறோம்ல அந்த மாதிரி வந்து உடம்ப திருக்கி எல்லாத்தையும் இந்த கரும்ஜார் மிஷினில் கொடுத்தோம்னா என்ன ஆகும், நம்ம சாறு ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த மாதிரி உடம்பு வத்த வச்சிடும். அது அந்த நீர் போட்டிருந்தது அந்த மாதிரி வீக்கம் போட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வத்த விட்டுரும். அதுக்குனால தான் நிறைய அதுக்கு ஒரு பரிபாஷையில் தான் பேர் விடுவாங்க மீன்களுக்கு, அந்த காலத்தில் பேர் விட்டது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் திருக்கு மீன் பண்ணும். அந்த மீன்களை வந்து நம்ம அன்றாட உணவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடுறது ரொம்ப நல்லது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நன்றி.